ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனே கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஜாம்பவனான மகேல ஜெயவர்தனே, நல்ல வேலை இந்த ஒரு வீரரிடம் இருந்து நான் தப்பித்து விட்டேன் அப்படின்னு ஒரு வீரரை ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காரு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மற்றும் முன்னணி வீரருமான மகேல ஜெயவர்தனே 1997 2015 வரைக்கும் அந்த அணிக்காக விளையாடி இருக்காங்க. அனைத்து வகையான கிரிக்கெட்டுகளிலும் தலைச்சிறந்த பேட்ஸ்மேனாக விளங்கிய ஜெயவர்தனே இலங்கை கிரிக்கெட் அணியின் ஒரு மிகப்பெரிய ஜாம்பான் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல சர்வதேச போட்டிகளில் அதிக ரன்கள் குவித்த வீரர்களோட பட்டியலில் இவர் டாப் டென்ல எப்போதுமே இருப்பார். கடந்த 2015 கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆன பிறகு இவர் தற்போது ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக பணியாற்றி வந்துட்டு இருக்காரு. சமீபத்தில் இவர் செய்தியாளர் சந்தித்த போது இவரிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது, தற்போது இருக்கக்கூடிய பவுலர்களில் யார் அபாயகரமான பவுலர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் இப்போ பேட்டிங் செய்ய தயாராக இருந்தீங்கன்னா எந்த ஒரு பவுலரை எதிர்கொள்ள விரும்ப மாட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா, நான் மும்பை இந்தியன்ஸ் அணியில் கோச்சாக இருக்கிறதுனால இதை சொல்லலை. அவருடைய பவுலிங் ஆக்ஷன் மற்றும் துல்லியமான பந்து வீச்சு முறை என்னை ரொம்பவே கவர்ந்திருக்கு. நல்ல வேலையாக இவர் பவுலிங் வீசும் காலத்தில் நான் பேட்டிங் செய்யலை அப்படிங்கிறது அவர் வந்து சொல்லியிருக்காரு. சமகால கிரிக்கெட்டில் ஒரு தலைசிறந்த பவுலர்களில் தற்போதைக்கு பும்ரா மட்டும்தான் ஒரு தலைசிறந்த வீரர் அப்படின்னு மகேல ஜெயவர்தனே பும்ராவை ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காரு. ஏற்கனவே மகேல ஜெயவர்தனிடம் உங்களுக்கு பிடித்த பேட்ஸ்மேன் யார் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவர் கேன் வில்லியம்ஸ் சொன்னது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.